இந்த இஸ்ரா மேராஜுடைய பயணம் குர்ஆன்ல எங்களுக்கு ஆதாரங்கள் பெற்றுக்கொள்ளப்படுவதான்னு கேட்டால், இஸ்ராவுடைய விஷயம் இஸ்ரா என்னன்னு நான் உங்களுக்கு நேரத்தோட தெளிவுபடுத்திக்கிறேன். இதுக்கு அல்லாஹ் தஆலா 15வது ஜுசு ஆகிய சுபஹான் அல்லதி என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் இஸ்ரா 15 சுபஹான் அல்லதி ஜுசுல அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலேயே இதுக்கு ஆதாரமாக இந்த விடயத்தை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் தஆலா தூய்மையாகி விட்டான், எப்படியானாலும் தன்னுடைய அடியானை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்றே நபி அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்திலிருந்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை இரவில் குணப்போன, தன்னுடைய அடியானை இரவில் குணப்போன அந்த அல்லாஹ் தூய்மையாகி விட்டான், அந்த ரப்பு பரிசுத்தமாகி விட்டான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படியானது, அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அல்லாஹ் தஆலா அதனுள்ள சூழல் உள்ள அனைத்து இடத்தையும் பரக்கத் பொறிஞ்சு வச்சுக்கணும், அபிவிருத்தி பண்ணி வச்சுக்கணும். அப்படியான இடத்துக்கு குணப்போன தன்னுடைய அடியானை குணப்போந்த அல்லாவுக்கு அல்லாஹ் தூய்மையாகி விட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த சுபஹான் அல்லது சூரத்துல் இஸ்ராவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இஸ்ராவுடைய பயணத்துக்கு இது ஆதாரமாக இருக்குது எங்களுக்கு. நபி அவங்க மக்காவில் இருந்து பைத்துல் மக்தஸ் வரைக்கும் போனாங்கன்றதுக்கு இது ஆதாரமாக இருக்குது. இதோட சேர்த்து இன்னும் ஹதீஸ்களும் வந்திக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்ரா பயணத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களின் மூலமாக எடுத்துட்டு போய் பைத்துல் மக்தஸ் வரைக்கும் விடுறாங்க. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறதுக்கு ஆரம்பிக்கூடிய திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இறுதி நபி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னாடி வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனைத்து நபிமார்களை நீக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இமாமத் செஞ்சாங்க இந்த நபிமார் எல்லாத்துக்கும் என்பதாக தபரானிலையும் ஹதீஸ்கள் பதிவாக்கப்பட்டிருக்கு. எனவே இதுக்கு ஹதீஸ்கள் ஆதாரமிக்கு. மேராஜுடைய விஷயம், ஏழு வானத்தையும் தாண்டி போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் மக்தஸ்ல இருந்து அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து ஏழு வானத்தின் தாண்டி போனதுக்குரிய ஆதாரங்கள் இருக்குதா என்று கேட்டால், குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இப்ப இஸ்ராவை பத்தி சொன்னமாய் மேராஜ் நபி அவங்க ஏழு வானத்தையும் தாண்டி நாங்கள் கூட்டிட்டு போனோம், அப்படியான அல்லாஹ் தூய்மையாகி விட்டான் அல்லது அப்படியான ரப்பு உயர்ந்தவன் அப்படின்ற எங்க ஒரு ஆதாரமும் இல்லை, டைரக்டா வந்து இல்லை. ஆனா இன்டிரக்டா சூரத்து நஜிமுடைய சில ஆரம்ப ஆயத்துல அல்லது இரண்டாவது வரக்கூடிய சூரத்து நஜிமுடைய 13வது ஆயத்திலிருந்து வரக்கூடிய 17-18வது ஆயத்து கிட்டத்தட்ட வரக்கூடிய ஆயத்துகள்ல இதுக்குரிய ஆதாரம் பெற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் ஹதீஸ் ரீதியா எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 25-26 சஹாபாக்களுக்கு மேல இந்த மேராஜுடைய சம்பவங்கள் சம்பந்தமான ஹதீஸ்களை அறிவிச்சுக்கிறாங்க. எனவே உலமாக்கள் சொல்றாங்க 25-26 சஹாபாக்களுக்கு மேல இது சம்பந்தமான ஹதீஸ் அறிவித்ததுனால இது முத்தவாத்திரான ஒரு ஹதீஸ். முத்தவாத்திர சொல்றது ஹதீஸுடைய தரத்திலே மிகவும் உயர்ந்தவாக இருக்கக்கூடியது. அதனை வந்து அந்த ஹதீஸ்களை ஒவ்வொரு இதுலையும் ஒரு சஹாபாக்கள் ரெண்டு சஹாபாக்கள் அறிவிக்க மாட்டாங்க, அதிகமான சஹாபாக்கள் அறிவிப்பாங்க. அதை விட ஹதீஸுடைய வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விடயத்துல மிக முக்கியமான எண்ணெய், இந்த ரிவாயத் இது சம்பந்தமாக வரக்கூடிய ரிவாயத்துகள் பொய்யாக இருந்தால் அல்லது இது சம்பந்தமாக வரக்கூடிய மேராஜ் சம்பந்தமான வரக்கூடிய மேராஜ் என்பது ஒன்று நடக்கவே இயலாத விஷயம், அது பொய்யான விஷயம் என்பதாக இருந்தால் அதனை ஒரு பொழுதும் குர்ஆனுக்கு பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த வகையான கிதாப் என்னது குர்ஆனுக்கு பிறகு நாங்கள் அடுத்த வகையாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கிதாப் ஒன்று அது என்னது, ஹதீஸ்ல என்ன சொல்ல ஹதீஸ்ல என்ன கிதாப், புகாரி. புகாரி ரஹிமஹுல்லாஹு தன்னுடைய கிதாப்ல இதை எழுதிக்கிறாங்க, இந்த ஹதீஸ்களை கொண்டாந்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு எடுத்துக்கொள்ள என்றால் முஸ்லீம் ரஹிமஹுல்லாஹு ஏண்டா புகாரி வந்து தஹ்தா அதீமி சமா அசஹுல் கிதாப் தஹ்தா அதீமி சமா பாத குர்ஆன், குர்ஆனுக்கு பிறகு மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, குர்ஆன்ல யாருமே சந்தேகம் இல்லையே, அப்படி சந்தேகம் இல்லைனா நாங்க முஸ்லீம் ஆயிக்கல மூமின் ஆயிக்கல, குர்ஆனுக்கு பிறகு சந்தேகப்படாத இந்த பூமிக்கு கீழே கூட ஒரு சஹியான மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கிதாப் என்றால் அது என்னதான், புகாரி கிதாப். அதுக்கு பிறகு முஸ்லீம், புகாரி முஸ்லீமுடைய ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனா சில நிபந்தனைகளை புகாரி ரஹிமஹுல்லாஹு முஸ்லீம் ரஹிமஹுல்லாஹு அவங்களை விட மிகவும் கடினமானவங்களாய்ப்பாங்க. அதனால தான் புகார் முஸ்லீமை விட புகாரி உயர்ந்த அந்தஸ்துல வருவது, அதாவது அதை விட டொப்புக்கு வருவது. சரி, எப்படி இருந்தாலும் புகாரி முஸ்லீம்ல கூட இது சம்பந்தமான மேராஜ் சம்பந்தமான ரிவாயத்துகள் வந்திருக்குது. எனவே உலமாக்கள் சொல்றாங்க மேராஜுடைய பயணம் என்றது அந்த ஏழு வானங்களை தாண்டி வைத்து அல்லாவை சந்தித்தது தொழுகையை கொண்டாந்தது நரகம் சொர்க்கங்களை கண்டது இதெல்லாம் பொய்யான விஷயமாக ஆக முடியாது, குர்ஆன்ல டிரெக்டா வர இல்லாட்டியும் இதை ஏற்றுக்கொள்ளணும் என்பதாக இதை ஈமான் கொள்ளணும் என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக்கொள்ளணும். அதாவது இப்னு அஜர் ரஹிமஹுல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையில் அசல் தோற்றத்தில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எத்தனையோ தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய அசல் தோற்றத்தில் வஹி கொண்டாந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வஹி சாபா நபி அவங்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் வரும், அது தனிப்பாடம், ஒவ்வொரு விதமாக வரும் என்று வந்திக்குது ஹதீஸ்ல. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் தோற்றத்தில் கண்டிக்கிற நபி அவங்க ரெண்டு விடுத்தம் தான் என்பதாக இப்னு அஜர் ரஹிமஹுல்லாஹு கூறுறாங்க. அதில் முதலாவது விடுத்தம் எங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தார் ஹிரால தன்னுடைய இபாதத்துகளை முடிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் முதலாவது விடுத்த மகன் தன்னுடைய 40வது வயசில் அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை கொடுக்கும் போது நபித்துவத்தை அருளும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசல் தோற்றத்தில் வந்தார்கள். அதனு தான் சூரத்துல் நஜ்முடைய ஆரம்ப 5வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள விடயம் அதுதான். அல்லமஹு ஷதீதுல் குவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒருவர் அந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். ஜூ மிர்ரத்தின் ஃபஸ்டவா, அழகான தன்னுடைய அசல் தோற்றம் ஸ்டெடியாக இருக்கக்கூடியவராக அவர் இருந்தார் தாரே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வஹுவ பில் உஃபுக் லாலா, வானத்துடைய மேல் பகுதியிலிருந்து அப்படியே இறங்கக்கூடியவராக இருந்தார். சும்மதனா ஃபத்ததல்லா, பின்பு நபி அவங்களை அப்படியே நெருக்கி கொண்டாங்க. ஆம், எந்த அளவுக்கு நெருக்கி கொண்டாங்கன்னா எந்த அளவுக்கு ரெண்டு வில்லினுடைய ரெண்டு பக்கமும் இழுக்க இழுக்க எப்படி நெருக்கமாகுமோ அதனை விட, அது இல்லை அதனை விட நெருக்கமாகி அல்லாஹ் தஆலா இதனை கற்றுக் கொடுக்குமாறு கூறினானோ அதனை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாக. இது எங்க நடந்துச்சு? கார ஹிராவுடைய நேரத்தில் நடந்துச்சு. இந்த நேரத்தில் முதலாவது கண்டாங்க என்பதாக இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டாவது டிப் கண்டது எங்க? அதுதான் மேராஜுடைய பயணத்தில் வச்சு சிதரத்துல் முன்தஹா என்ற இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அதே தோற்றத்துல அவங்களோட அசல் தோற்றத்துல கண்டாங்க. அதைத்தான் சூரத்துல் நஜ்முடைய 13வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுறான். எப்படி? வலக்கது வலக்கது ரஆஹு நஸ்லத்தன் உஹ்ரா இந்த சித்ரத்தில் முன்தஹா, சித்ரத்தில் முன்தஹா என்ற இடத்தில் நின்றும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம திரும்பவும் அவங்களோட அதே அசல் தோற்றத்தில் நபி அவர்கள் பார்த்தார்கள் கண்டார்கள் என்பதாக இதனை இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இப்படி கூறி காட்டுறாங்க. சரி, அடுத்த விஷயம் என்னதென்றால், இந்த இஸ்ரா மேராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் நடைபெற்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூக்கத்திலேயா, அதாவது ட்ரீம்ல நடந்துச்சா, நைட்மேர் என்று சொல்லக்கூடிய இரவு கனவுகள்ல நடந்துச்சா, அல்லது உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிரயாணத்தை எப்படி நாங்கள் ஹஜ் உம்ரா என்று போற மாதிரி போனாங்களா என்ற விஷயத்திலையும் கருத்து வேற்றுமை அளிக்க, ஆனால் உலமாக்களினுடைய ஏகோபித்த முடிவு. சரியா, கருத்து வேற்றுமை என்றாக்க இது உலமாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உலமாக்கள் இடத்துல இல்லை, முஷ்ரிக்கீன்கள் அதே போல இஸ்லாத்தை இழிவுபடுத்தணும் என்று சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க. இது போய் சும்மா கனவுல கண்டிப்பார் புத்த சொல்ல, நான் ஏழு வானத்தையும் தாண்டி போனேன் அப்படி இப்படி என்ன சுத்தர் சொல்லப்படாங்கன்னு நைட்ல நல்லோரு நைட் மேர் ஒன்று கண்டிக்கிறார் போல, அதாவது நைட் கனவு ஒன்று கண்டிக்கிறார் போல அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ப மாட்டோம். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்து அடுத்த நாளே இதனை மக்களுக்கு சொல்லும் போது ஒத்தர் நம்ம அதிகமான பேர் நம்மள இல்லை, ஆனால் அதனை முதலாவது உறுதிப்படுத்தியவர் யாரு? ஹஸ்ரத் அபுபக்கர். அதனால தான் அபுபக்கர் சித்தீக், உண்மையால் உண்மைப்படுத்தக்கூடிய அபுபக்கர் என்பதாக அவருக்கு பேர் சொல்ல வந்துச்சு. ஸோ இதனை அந்த காலத்து காஃபிர்கள் முஷ்ரிக்கிங்களை எப்படி நம்பலையோ அதே போல எங்கட காலத்து உள்ளேயும் மக்கள் ஈக்கிறாங்க. இல்லை இது சும்மா மனவுல நடந்தீங்க, கனவுல அவங்க உண்மையான விஷயங்களை ஐக்காது, சும்மா கண்ட கனவை என்ன செஞ்சிருக்கலாம் அவங்க இப்படி சொல்லியிருக்கலாம் என்பதாக சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது தன்னுடைய ரூஹுடனும் உடம்புடனும் தான், அதாவது தானா தான் போனாங்க. அப்படி இல்லாம நபி அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க, ரூஹை மட்டும் வேற கலட்டி எடுத்துட்டு இதுக்கெல்லாம் போனது என்றதாக சொல்லப்படக்கூடிய விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதாக உலமாக்கள் கூறுறாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட அனைத்து உலமாக்கள், ஜும்ஹூர் உலமாக்கள், விசேஷமாக தஃப்ஸீருடைய கலையில் இருக்கக்கூடிய உலமாக்களான தபரி போன்றவர்கள், அதே போன்ற இப்னு ஹஜர் ரஹ்மல்லானு அவங்க மிக முக்கியமான இமாமார்கள் இவங்க எல்லாம் சொல்றாங்க. இல்லை, ஏனென்றால் இது சும்மா மனாவுல தான் நினைஞ்சு கனவுல தான் நினைஞ்சு ட்ரீமா தான் ஈக்குதுன்னு சொல்லி எடுத்தால் அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு ஒரு சவால் உண்டாயிடும். அல்லாஹ் நாடியவதை நாடியவாறு செய்யக்கூடியவன் தானே, குன் என்று சொன்னால் ஃபயக்கூன், அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். அப்படியான அல்லாஹ்வுக்கு நபி அவங்கள இங்கேருந்து மேராஜுக்கு வரைக்கும் அதாவது ஏழு வானங்களை தாண்டி எடுத்துகிட்டு போகிற பெரிய விஷயமா, இது கனவுல தான் நடந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலா அதில் எப்படி சொல்லி காட்டுறான்? சூரத்துடைய ஆரம்பத்தில் சுபஹான் அல்லதி அஸ்ராபி அபதிஹி, இரவு பயணத்தை மேற்கொள்ள வைத்த அந்த அல்லாஹ் நபி அவர்களை தன்னுடைய அடியானை அபதிஹி என்று சொல்லலாம், தன்னுடைய அடியானை இரவு பயணம் மேற்கொள்ள வைத்த அந்த அல்லாஹ் தூய்மையாக விட்டான்னு வருது. அபதிஹி என்று தான் வந்திருக்குது. அபதிஹி என்ன? தன்னுடைய அடியான். அல்லாஹ் தஆலா சொல்லல சுபஹான் அல்லதி அஸ்ரா பி ரூஹி அபதிஹி, தன்னுடைய அபதியினுடைய தன்னுடைய அடியானுடைய ரூவை கொண்டு இரவு பயணம் மேற்கொள்ள வைத்த அல்லாஹ்வு எல்லா தூய்மை ஆகிவிட்டானேன்னு சொல்லல. எனவே இன மக்கள் சொல்லாங்க, இல்ல இது நடந்தது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, தன்னுடைய உடம்பும் தன்னுடைய ரூவையும் வைத்து முழுமையாக நபி அவங்க போனாங்களே ஒழிய, அப்படி இல்லாம நபி அவங்க தூங்கி கொண்டிருந்தாங்க, தன்னுடைய ஆத்மா அப்படியே ஒசகா போச்சு போயிட்டு இப்படி எல்லாம் செஞ்சுட்டு அகைன் வந்து ஜாயிண்ட் ஆகிச்சென்றோ, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவின் மூலமாக தன்னை பார்த்தாங்க அப்படி என்றதோ இல்ல என்ற விடயத்தை இந்த விடயத்தின் மூலமாக உலமாக்கள் உறுதிப்படுத்தி சொல்றாங்க. இல்ல, நபி அவங்க போனது தன்னுடைய உடம்போட தான், தன்னுடைய ரூஹோட தான் என்று.